மூழ்கிய மந்திராலயத்தின் 36 மணி நேர நிகழ்வுகள். 2/10/2009 அதிகாலை சுமார் 2:30 மணி. மந்திராலயம் இருளில் மூழ்கியது. மழையும் இரவு நேரமும் என்பதோடு மின் சப்ளை முற்றிலும் நிறுத்தமாயிருந்தது. அந்த நிசப்தமான நேரத்தில், ஆழ்ந்த உறக்கத்தில், ஊரே அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அலறல் சப்தங்கள் நாராசமாய் எழுந்தன. எங்கும் கூக்குரல், கட்டிடங்களில் படபடவென பலரும் ஏறும் சப்தம். ஆடு, மாடு, நாய், கோழி, பன்றி போன்ற விலங்கினங்கள் எழுப்பிய ஒலியும், மரணத்திலிருந்து தற்காத்து கொள்ள, தப்பித்து கொள்ள அவை எடுத்த பிரயத்தனங்களின் அலறலும் எங்கும் எதிரொலித்தன. முன்தினம் காலை முதல் இரவு வரையிலான உதயாஸ்தமன சேவை அனைத்தையும் முடித்துவிட்டு மாஞ்சாலியம்மன் ஆலயத்துக்கு அருகே ஓடிய நீரின் அழகை ரசித்து சந்தோஷித்து நிம்மதியாக இரவு 9:30 உறங்கச் சென்ற கோவில்பட்டி பக்தர்களை இந்த அவலல் குரல்களும், திபுதுபுவென 2 மாடிக்கு பலரும் ஓடி வரும் அதிர்வுகளும் சடாரென எழுப்பின. ஏதோ மிகப்பெரிய அசம்பாவிதம் என அலறி புடைத்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்து 2 மாடியிலிருந்து பார்த்தபோது மந்திராலயம் முழுமையும் நீரால் சூழப்பட்டு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதைக் கண்டு ஸ்தம்பித்தனர். வெள்ளத்தில் உயிருள்ள ஆடு மாடுகள் போன்ற பிராணிகளோடு மேஜை, நாற்காலி, டிவி, கிரைண்டர், பீரோ போன்ற வீட்டு பொருட்கள், கடைகளில் தரைத்தளத்தில் இருந்த பல்வேறு பொருட்கள், சாலைகளில் நின்றிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் என எல்லாமும் அடித்து சென்றதை பார்த்தபோது எல்லோருடைய மனமும் அடித்து கொண்டதே தவிர யாராலும் எதுவும் செய்ய இயலவில்லை. இதுவரை கண்டிராத காட்சியை கண்டதில் வாயடைத்து நின்றனர். ஊரில் இருந்தோர் கூட முதலில் தம்மையும் தம்மை சார்ந்தோரையும் தமது உடைமைகளையும் காப்பாற்றிக் கொள்ளவே எத்தனிக்க முடிந்தது. நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. வெள்ளம் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஸ்ரீமடத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் ஜீவ பிருந்தாவனமும் மூழ்கும் நிலைக்கு தண்ணீர் பிருந்தாவனத்துக்குள்ளும் நிறைந்திருந்தது. மந்திராலய ஸ்ரீமடத்தின் பின்புறம், எதிர்ப்புறம், இடப்புறம், வலப்புறம் என 4 பக்கங்களிலும் பிருந்தாவன வளாகத்தை சுற்றி நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. பிருந்தாவனத்தின் எதிர்ப்புறமும் வலப்புறமும் ஊரே நீரில் மிதந்து கொண்டிருக்க, பிருந்தாவனத்தின் இடப்புறம் நதியின் மிக அருகாமையில் நீரோடும் வாக்கில் அமர்ந்திருந்த ஸ்ரீ வெங்கட்ரமணர் ஆலயமும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்குள்ளும் நீர் புகாமல் இருந்தன. நீரோடிய பகுதிகளில் தரைத்தளத்தில் எவரும் இல்லை. எல்லோரும் அந்தந்த கட்டிடங்களின் மொட்டை மாடியில் தஞ்சம் புகுந்திருந்தனர். மந்திராலய பீடாதிபதிகள் ஸ்ரீ சுயதீந்திர தீர்த்த அப்போது மந்திராலயத்தில்தான் இருந்தார். அவரும் சீடர்களும் கூட தரைத்தளத்திலிருந்து மேல் தளத்திற்கு சென்றிருந்தனர். வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்ந்து ஸ்ரீமடத்தின் உள்ளே வரும்போதே ஸ்ரீ மூலராமர் உள்ளிட்ட பூஜா பெட்டிகளை எல்லாம் மேலே பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து சென்றிருந்தனர். ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தர் பிருந்தாவனஸ்தராகி 5 கடந்திருந்த நிலையில், தாம் பீடாதிபத்தியத்தை ஏற்றிருந்த நிலையில், எப்போதும் இல்லாத வகையில் இப்படி மந்திராலயமே நீரால் சூழ்ந்ததைக் கண்டு ஸ்ரீ சுயதீந்திரர் தமக்குள்ளேயே ஸ்ரீ குருராஜரை பிரார்த்தித்து கொண்டார். அடுத்த 4 ஸ்ரீ சுஷமேந்திரரை பூமியிலிருந்து எடுத்து சாஸ்திரோக்தமாக செய்ய வேண்டியவைகளை செய்து பிருந்தாவனத்தை நிர்மாணம் செய்வதற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மந்திராலய நிர்வாகத்தினர். 6/10/2009 அன்று அந்த நிகழ்வு நடைபெற ஏற்பாடாகி இருந்ததால் சுமார் 2-3 லட்சம் பக்தர்களுக்கு தேவையான உணவு உறைவிடத்திற்கெல்லாம் மந்திராலய ஸ்ரீமடத்தில் எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்திருந்தனர். ஒருவேளை 2 அதிகாலை வந்த வெள்ளம் 5 அல்லது 6 அதிகாலையிலோ வந்திருந்தால் லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புகலிடமில்லாது வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டிருக்கும் பயங்கரம் நிகழ்ந்திருக்கும். அவ்வாறன்றி 2/10/2009 அன்று மிதமான பக்தர்கள் கூட்டமே இருந்ததால், அதற்கு முன் 3 தொடர்ந்து மழை இருந்ததால்
பக்தர்கள் வருகை குறைந்திருந்ததால் ஊரில் இருந்த எல்லோருமே ஆங்காங்கிருந்த மொட்டை மாடிக்கு சென்று வெள்ளத்திலிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ள முடிந்தது. மந்திராலயத்தில் இப்படியெல்லாம் கலேபரமாக இருக்கையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்த மும்பை மெயில் தம் கடமையை செய்து கொண்டிருந்தது. அகோபிலத்திலிருந்து மந்திராலயம் சென்றவர்கள் அணு மந்திராலயத்திலேயே நின்றனரா அல்லது மந்திராலயம் சென்று சிக்கிக் கொண்டனரா என்று என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. கோயம்புத்தூரிலிருந்து மந்திராலயம் வந்து உடனே ஆதோனி வந்து இரவெல்லாம் தங்க இடமின்றி வேனில் ஒடுங்கிய எனது உறவினர்கள் அதிகாலை 4:30 ஆதோனிக்கு வந்த ஒரு ரயில் மேலும் மந்திராலயம் நோக்கி செல்லாமல் அங்கேயே 2:30 மேலாக நின்று கொண்டிருந்ததை கண்டு அடுத்து என்ன செய்வதென்று வழி தெரியாது நின்றனர். நான் ஃபோன் செய்தபோது ஆதோனிக்கு மேல் செல்ல இயலாது, ஆதோனியிலிருந்து சாலை வழியாகவும் மந்திராலயம் செல்ல இயலாது, இங்கே நிற்கும் ரயிலும் திரும்பவும் வந்த திசையிலேயே குண்டக்கல் நோக்கி வரவிருக்கிறது, நாங்கள் இங்கிருந்து அங்கு வந்து விடலாம் என திட்டமிட்டிருக்கிறோம், உங்கள் ரயில் குண்டக்கல்லை தாண்டுமா அல்லது ஆதோனி வரை வருமா என்று தெரியவில்லை என்றார் திரு ஹெச் நாகராஜ். நாங்கள் செல்கிறோமோ இல்லையோ, ஐனாவரம் ஸ்ரீமடத்தை சேர்ந்த திரு சத்யா எங்களுக்கு முன்பே மந்திராலயம் சென்றிருந்தார், அவர் என்னவானார் என்றறிய திரு மோகன்ரார் அவரை தொடர்பு கொண்டபோது தாம் ஸ்ரீமடத்திற்கு மிக அருகிலுள்ள ஹரே ஸ்ரீனிவாசா தங்குமிடத்தின் மொட்டை மாடியில் இருப்பதாகவும் மந்திராலய கர்ப்பகிரக கோபுரத்தின் அடிபாகம் வரை நீர் இருப்பதாகவும் கீழே உள்ள கடைகள் எல்லாம் நீரில் மிதப்பதாகவும் இரவிலிருந்து மின்சாரம் இல்லாததால் கைபேசி பேட்டரி சார்ஜ் இறங்கி வருவதாகவும் முக்கியமான படங்களை எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் கூறினார். திரு சத்யா என்னும் சத்யப்பிரியன் மந்திராலய மூல பிருந்தாவனத்திற்கு மிக அருகிலிருந்து தனது செல் கேமரா மூலம் எடுத்த புகைப்படங்கள் என்னை பிரமிக்கவும் திகிலடையவும் வைத்தன. இவர் ஒரு புகைப்பட கலைஞர் என்பதால் மிக தத்ரூபமாக நேர்த்தியாக எடுத்திருந்தார். திரு ஏஎம்ஆர் அவர்களை குமுதம் ஜோதிடம் இதழில் இவ்வெள்ளத்தை பற்றி எழுதுமாறு மந்திராலய ஸ்ரீகளும் நிர்வாகிகளும் கூறியதாக திரு தம்பி ராகவேந்திரா என்னிடம் கூறியதும் கட்டுரை மட்டும் எழுதினால் போதாது, திரு சத்யாவின் புகைப்படங்களையும் சேர்த்து பிரசுரிக்க வேண்டும் என்று திரு ஏஎம்ஆரிடம் கூறினேன். அவரும் எல்லா படங்களையும் பிரசுரித்து தண்ணீரிலும் கண்ணீரிலும் மந்திராலயம் என தனி கட்டுரை எழுதினார். கோயில்பட்டி சாந்தி குழுவினர் ஸ்ரீமடத்திற்கு நேரெதிரே சற்றே தூரத்திலிருந்து எடுத்த படங்கள் மற்றும் வீடியோவின் மூலம் ஸ்ரீமடத்தின் முன்பக்கம் ஸ்ரீ குரு சார்வபௌம வித்யாபீடம் மந்திராலயம் மெயின் சாலை போன்ற பகுதிகளின் நிலை தெரிந்தன. அதிலும் காரெல்லாம் அடித்து கொண்டு போகும் வீடியோ காட்சிகள் எல்லோரும் கூக்குரலிடும் அவலம் போன்றவை என் மனதை கனக்க வைத்தன. வருட வருடம் ஸ்ரீ வியாசராஜர் ஆராதனையின் போது நவ பிருந்தாவனத்திற்கு என்னுடன் வரும் கொரட்டூர் திரு ரகோத்தமன் ஸ்ரீ விஜயேந்திரா காட்டேஜிலிருந்து எடுத்த படங்கள் வீடியோ காட்சிகள் என்னை அச்சப்பட வைத்தன. அவரிருந்த அறைக்குள்ளும் வெளியிலும் பாம்புகள் நீரில் சரசரவென செல்வதையெல்லாம் எப்படித்தான் அவ்வளவு தைரியமாக தத்ரூபமாக படம் எடுத்தாரோ தெரியவில்லை. சாலையில் இருந்த வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்வது இவரின் படக்காட்சியில் விஸ்தாரமாக பதிவாகியிருந்தது. இப்படியாக கோயில்பட்டி சகோதரி சாந்தி, ஐனாவரம் சத்யா, கொரட்டூர் ரகோத்தமன், இதுவன்றி வெங்கடாஜலபதி கோயிலின் அருகிலிருந்து எடுத்த படங்களும் ஸ்ரீமடத்தின் இணையதளத்தில் வெளியான படங்களும் காட்சிகளும் முழுமையான வெள்ளத்தை நானே நேரிலிருந்து பார்த்தது போல் இருக்க வைத்தது. அங்கு சிக்கியிருந்த எனது வாசகர்களும் எனக்கு தத்தமது அனுபவங்களை பின்னர் எழுதி அனுப்பியிருந்தனர். இப்போது எங்கள் ரயில் கூத்தி ஸ்டேஷனை தாண்டி கொண்டிருந்தது. இந்த பகுதியிலெல்லாம் மழையே இல்லை. ஓரிரு தூரலுடன் வானம் மேகமூட்டமாக மட்டுமே இருந்தது. நிலைமை இங்கு இப்படி இருக்க 2 மணி நேர பயணத்தில் சென்றடையும் மந்திராலயத்தில் இப்படி ஒரு பிரளயம் என்றால் யாரும் நம்ப தயங்குவர். 8:30 மேல் மும்பை மெயில் குண்டக்கல் பிளாட்பாரத்தில் வந்து ஊர்ந்தது. கோயம்புத்தூரிலிருந்து வந்திருந்த உறவினர்கள் பிளாட்பாரத்தில் கண்ணில் பட்டனர்.
மந்திராலயத்தில் சந்திக்க வேண்டியவர்களை இங்கு பார்க்க போகிறோமே என்று மனம் கனத்தது. யாரால் என்ன செய்ய முடியும்? பிளாட்ஃபார ஒலிபெருக்கியில் மேல் ஆதோனி மந்திராலயம் வழியாக செல்வதற்கு பதில் மாற்று பாதையில் சுற்றி கொண்டு மும்பை செல்லும் ரெய்ச்சூர் மார்க்கம் செல்பவர்கள் இறங்கிவிடவும் என்று அறிவித்து கொண்டே இருந்தார்கள். வேறு வழியின்றி நாங்கள் எல்லோரும் மூட்டை முடிச்சுகளோடு குண்டக்கல்லில் இறங்கினோம். ஏதோ ஓரிருவர் என்றால் பரவாயில்லை, சுமார் 60 பேருடன் எங்கு செல்வது, எங்கே சாப்பிடுவது, அடுத்து என்ன செய்வது, எப்படி சென்னைக்கு திரும்புவது, ஏதும் புரியாது ரயிலிலிருந்து இறங்கி நடைபாதையில் வழி தெரியாமல் நடந்து கொண்டிருந்தேன். எங்கள் திட்டப்படி புனித யாத்திரை நடந்திருந்தால் கடைசியாக 5/10/2009 அன்று மாலை குண்டக்கல்லிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஸ்ரீ விஜயதாசர் கட்டே உள்ள சிப்பகிரிக்கு வந்திருப்போம். கடைசியில் இப்படி ஆகிவிட்டதே என எண்ணுகையில் இப்போது உடனடியாய் அங்கு செல்வதுதான் சிறந்தது என சிப்பகிரியில் உள்ள திரு ஜெகநாததாசரிடம் தொலைபேசியில் நிலைமையை விளக்கியதில் அவர் ஒரு பஸ்ஸை ஏற்பாடு செய்து அனுப்பினார். அதில் பயணித்து சிப்பகிரி சேர்ந்தோம். ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியரின் வம்சத்தவரான ஸ்ரீ பாடக ராமாச்சார் அவர்களுடன் தொடர்பு கொண்டு பிக்ஷாலயா எப்படி உள்ளதென்று கேட்டேன். வருடந்தோறும் வரும் மழைக்கே பெரும்பாலும் பிக்ஷாலயா பிருந்தாவனம் மூழ்கிவிடும். இந்த பிரளயம் போன்ற வெள்ளத்தில் என்னவாகியதோ என்று கேட்டபோது இங்கு ஊருக்குள் வெள்ளம் புகுந்துவிட்டது. பிக்ஷாலயா சந்நிதி பகுதிகள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது. ஊரில் உள்ள பெரும்பாலான வீடுகள் இடிந்து விழுந்துவிட்டன. மக்கள் எல்லாம் பாதுகாப்பான பகுதிக்கு ஓடி வந்துவிட்டனர் என்றார். காலை 10 மந்திராலயத்தில் மழையும் இருந்தது, வெள்ளமும் பெருக்கெடுத்து கொண்டிருந்தது. கோயில் பக்தி பக்தர்கள் கூட்டு பிரார்த்தனையில் மூழ்கினர். ஊரெல்லாம் வெள்ளக்காடு, ஆனால் ஒருவருக்கும் குடிப்பதற்கு ஒரு வாய் தண்ணீர் இல்லை, வயிற்றுக்கும் ஏதுமில்லை. பகல் 1 சுமாருக்கு மழை முற்றிலும் நின்றது. அப்போது வானத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று வட்டமடிப்பது தெரிந்தது. உணவின்றி தத்தளிக்கும் எல்லோருக்கும் தண்ணீர் பாக்கெட்டும் உணவு பொட்டலங்களும் போட போகிறார்கள் என்று அந்த கஷ்ட நிலையிலும் சந்தோஷித்த பக்தர்களை ஏமாற்றிவிட்டு அது பறந்து சென்றது. பின்னர் மீண்டும் 2 ஸ்ரீமடத்திற்கு வந்த ஹெலிகாப்டர் ஸ்ரீ மூலராமர் பெட்டியையும் மந்திராலய மடாதிபதிகளையும் சீடர்களையும் ஸ்ரீமடத்து முக்கியஸ்தர்களையும் ஏற்றி கொண்டு ரெய்ச்சூரில் இறங்கியது. இங்கே மந்திராலயத்தில் மூல பிருந்தாவனத்தை அன்னை துங்கபித்ரா ஆறு தழுவி கொண்டிருக்க அங்கே ரெய்ச்சூரில் தடையின்றி ஸ்ரீ மூலராமர் பூஜை நடைபெற்றது. கோயில்பட்டியிலிருந்து எனக்கு அனுப்பியிருந்த அனுபவ கடிதத்தில் ஹெலிகாப்டரை பார்த்து எல்லா கட்டிடங்களிலும் இருந்தவர்கள் ஒரே கூக்குரல், எதையும் யாரும் கவனிக்கவில்லை. அந்த கூக்குரலை இப்போது நினைத்தாலும் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. பசி, தாகம், உயிர் மேல் பயம் எல்லாம் அதில் கலந்து இருந்தது. மாலை 6 மேல் அந்த ஊரைச் சேர்ந்த 10 இளைஞர்கள் அரிசி மூட்டை, பாத்திரம், தண்ணீர் போன்றவற்றை மிகவும் கஷ்டப்பட்டு வெள்ள நீரில் நீந்தி வந்து எங்கள் தங்குமிடத்தின் மொட்டை மாடியில் 3 வைத்து அடுப்பு பற்ற வைத்து ஒரு மூட்டை அரிசியை அந்த இருளிலும் கஷ்டப்பட்டு சாதம் வடித்து தந்தார்கள். காலை மதியம் என 2 உணவு தண்ணீர் இல்லாமல் அந்த உணவு கிடைத்ததால் வெறும் சாதமே அமிர்தமாக இருந்தது என்று எழுதியிருந்ததை படித்தபோது, குருராஜா, நீ பூர்வாசிரமத்தில் வெங்கடநாதனாக இருக்கையில் உணவுக்கு பட்ட கஷ்டத்தை உன் கண் எதிரே மந்திராலய க்ஷேத்திரத்தில் உன் பக்தர்களுக்கும் கொடுத்து வாழ்க்கை என்றால் எப்படியெல்லாம் கஷ்டங்கள் பயங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதை உணர்த்தினாயோ என நினைத்து கொண்டேன். அவர்கள் திட்டப்படி 2/10/2009 நள்ளிரவு 12:30 கோவில்பட்டி பக்தர்களுக்கு ஊர் திரும்ப ரயில். நவபிருந்தாவனமும் செல்ல முடியவில்லை, ரயில் வருமா இல்லையா என்றும் தெரியவில்லை. அந்த இருளிலும் நவபிருந்தாவனத்தில் ஏற்றுவதற்காக வைத்திருந்த அகல் அத்தனையையும் அந்த தங்குமிடம் முழுக்க ஏற்றி வைத்து நவபிருந்தாவன மகான்கள் இவற்றை ஏற்றுக்கொள்ளட்டும் என பிரார்த்தித்து கொண்டார்கள். பிரார்த்தனைக்கு பிரார்த்தனையும் ஆயிற்று, வெளிச்சத்திற்கு வெளிச்சமும் ஆயிற்று. கடைசியில் அத்தடத்தில் ரயிலும் இயங்கவில்லை. இவர்களாலும் மந்திராலயத்திலிருந்து வெளியாகும் சூழல் இல்லை.
மாலையிலிருந்து வடிய ஆரம்பித்த வெள்ளம் இரவெல்லாம் வடிந்து 3/10/2009 சனிக்கிழமை காலையில் சாலையெல்லாம் தெரியும் வண்ணம் நீர் வற்றியிருந்தது. ஆனால் மந்திராலயம் முழுக்க ஒரே சகதிமயமாக இருந்தது. எங்கே கால் வைத்தாலும் உள்ளே சென்றது. வெள்ளம் வந்த நேரத்தில் மூல பிருந்தாவனம் முழுக்கவும் சகதி அப்பிக்கொண்டிருந்தது. பிரகாரமெல்லாம் சகதி கூழாக இருந்தது. வெள்ளம் வடிந்த பின் மந்திராலயத்தை பார்த்த யாராலும் இயற்கையின் அந்த கோர தாண்டவத்தை கண்டு கண்ணீர் வடிக்காமல் இருந்திருக்க இயலாது. ஆற்றுங்கரையோரம் மற்றும் ஸ்ரீமடத்தின் முன்புறம் இருந்த சசிகாந்த் கடை உட்பட தற்காலிக கடைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அடித்து கொண்டு போயிருந்தன. மந்திராலயத்தில் எத்துணை பெரிய கோசாலை, அங்கே கட்டியது கட்டியது போல் நூற்றுக்கணக்கான மாடுகள் இறந்து கிடந்தது நெஞ்சை பதற வைக்கும் காட்சியாக இருந்தது. மந்திராலயத்திலிருந்து பஞ்சமுகி பிக்ஷாலயா செல்லும் ரேச்சூர் சாலையில் துங்கபத்ராவின் மீதிருந்த மிகப்பெரிய பாலம் துண்டு துண்டாக சிதறி கிடந்தது. தினத்தந்தி நாளிதழ் நேரிடையாக சென்று ஆங்காங்கே மனித உடல்கள் கிடந்ததை படங்களுடன் செய்தியாக வெளியிட்டிருந்ததை கண்டு மனம் ரணமாகி போனது. எப்போதும் ஜே ஜே என்று கடைகளிலும் வீதிகளிலும் பிருந்தாவனத்திலும் நதிக்கரையிலும் பக்தர்கள் குழுமியிருந்தது போக எங்கு நோக்கினும் வெறுமை, அமைதி, அலங்கோலம் என மனதை பிசைந்தது. வெள்ளம் வடிந்ததே, இனி என்ன செய்யலாம் என்று கூட சிந்திப்பதற்கு முன்பு மந்திராலய வாசிகளுக்கும் அங்கிருந்த பக்தர்களுக்கும் இன்னொரு பேரிடி செய்தி வந்தது. துங்கபத்ரா டேமை மீண்டும் திறக்கப் போகிறார்களாம். இன்னும் 3 மணி நேரத்தில் மீண்டும் மந்திராலயம் வெள்ளத்தில் மூழ்கப் போகிறதாம் என்கின்ற வதந்தி மிதமிருந்த உடைமைகளோடு இன்று வதந்தி வெள்ளமென பரவியதும் ஊர் மக்கள் எல்லாம் மிச்சம் மீதி இருந்த உடைமைகளோடு வெளியேற துவங்கினர். சிலர் மேட்டுப்பாங்கான இடங்களுக்கு உடைமைகளோடு சென்றனர். வெளியூரிலிருந்து வந்த பக்தர்கள் எல்லாம் சிறு குழந்தைகள் முதல் வயோதிகர்கள் வரை எல்லோரும் அந்த சகதி நிறைந்த சாலைகளிலே மனதிலே பயம் கொந்தளிக்க வேக வேகமாக நடை போட்டனர். 36 மணி நேரம் வெள்ளத்தில் சிக்கியது போதாதா? மீண்டும் அந்த கொடுமையில் சிக்க வேண்டுமா என இன்னும் வேகமாக நடந்தனர். ஏதோ அரை ஃபர்லாங், 1 ஃபர்லாங் அல்லது 1 கிலோமீட்டர் என்றா நடந்தார்கள். பாவம், 7-8 கிலோமீட்டர் அல்லவா நடக்க வேண்டியிருந்தது. அதுவும் எந்த நேரத்தில் வெள்ளம் வருமோ, கரை சேருவோமோ அல்லது அடித்து செல்வோமோ என்கின்ற பதட்டத்துடன் நடப்பதென்பது எத்தனை கொடுமை. ஆனால் மீண்டும் வெள்ளம் என்பது வதந்தியாகி போனது. நல்லவேளை வரவில்லை. நாங்களும் 2/10/2009 மதியம் சிப்பகிரி விஜயதாசர் சன்னிதானத்தில் பிரசாதம் உண்டு தனியே ஒரு பஸ்ஸை குண்டக்கல் டெப்போவிலிருந்து அமர்த்தி கொண்டு திருப்பதி வரை வந்து அங்கிருந்து இன்னொரு பஸ் அமர்த்தி கொண்டு ஒரு வழியாக சென்னைக்கு 3/10/2009 அன்று வந்து சேர்ந்தோம். எது நடந்தாலும் அது குருராஜரின் இச்சைப்படிதான் நடந்தது என்று அடுத்த ஓரிரு தினங்களில் மனம் சமாதானமாகியது. ஆனால் ஏன் அப்படி நடந்தது என்பதற்கு விடை காண வேண்டும் என மனம் துடித்து கொண்டே இருந்தது. இதன் பிறகு மந்திராலயத்திற்கு லாரி லாரியாக பல பகுதிகளிலிருந்தும் நிவாரணப் பொருட்கள் வந்ததென்ன, ஆந்திர அரசு, கர்நாடக அரசு கோடிகளில் உதவுவதாக அறிவித்ததென்ன, பக்தர்கள் பெருமளவில் உலகெங்கிலும் இருந்து அனுப்பி குவித்த நன்கொடை என்ன, பலர் தாமாக முன் சென்று சரீர உழைப்பை தந்ததென்ன, இவற்றால் சுமார் 4-5 மாதங்கள் கழித்து மெதுமெதுவே மந்திராலயம் சகஜ நிலைக்கு திரும்பியது என்னவோ உண்மைதான். ஆனால் ஏதோ வெள்ளம் வடிந்தது என்றா இதை விட்டுவிட முடியும்? அன்று ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியாருக்காக துங்கபத்ரா வழிவிட்டதே, ஆனால் இப்போது மூல பிருந்தாவனமே மூழ்கியதே, இது ஏன்? உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் உள்ள பக்தனுக்கு ஓடோடி சென்று அருள் புரியும் ஸ்ரீ ராகவேந்திரர் தன் கண் எதிரே தானே விரும்பி அமர்ந்த இடத்தினிலே நடந்த இந்த பிரளயத்தை ஏன் தடுக்கவில்லை? இது போன்று ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஏன், ஏன், ஏன் என ஏராளமான கேள்விகள் எழுந்தன. இது குறித்து அலச வேண்டும், கட்டாயம் அலசத்தான் வேண்டும்.
அதற்கு முன் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுருவான ஸ்ரீ விஜயேந்திரரும் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல குருவான ஸ்ரீமத் மத்வாச்சாரியாரின் முந்தைய அவதாரமான ஒருவரும் கூட இந்த தண்ணீரால் படும் பாட்டை நாம் காண வேண்டும். முதலில் ஆயக்கலைகள் 64 வல்லவரான ஸ்ரீ விஜயேந்திரர் தண்ணீரோடு எப்படி போராடி வென்றார் என்பதை பிரமிப்புடன் பெரிய அளவில் காண்போம்.